ஷோவை பார்க்க சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு இவர். ஸ்கூல் லீவ் போட்டு இல்லை அந்த கேம் வந்து அந்த அந்தளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக இப்போ செகண்ட் பார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக். அதெல்லாம் அப்படியே ரியலாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கப்பல் வந்து கீழே சண்டை போட்டு தானே பார்த்துருக்கோம். ஹெலிகாப்டரில் ரெண்டு கப்பலே தூக்கிட்டு போயிட்டு அங்கேயே வச்சு சண்டை போடுறான் ஸ்கைலே க்ளவுட்ஸ் கிட்ட. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஆ, நல்லாதாங்க. ஆ, அதே மாதிரி தான் இருக்குது, அதுவும் நல்லா இருக்கு. இல்லை அட்வென்ச்சர் எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நார்மல் தான், அது எந்த புதுசாக எதுவுமே பண்ணல. அவங்க எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே செட்டிங் மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நார்மலாக எப்பயும் பார்க்குற படம் தான், பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. புரியல ப்ரோ. ஆ, டாமல் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஸ்பைடர்மேன் கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு. ஆ, அதெல்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ. அந்த ஷிப் பேட்டிலெலாம் வரும் கிளைமேக்ஸில், அதெல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ, அட்வென்ச்சர்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, அட்வென்ச்சர் பேஸ்டு மூவி தான், அதை பிடிச்சவங்களுக்கு படம் பிடிக்கும் ப்ரோ. புரியல. ஆ, எதிர்பார்த்த அளவுக்கு சொல்ல முடியாது. ட்ரெய்லரில் காட்டினதை விட அந்த ட்ரெய்லரில் காட்டின என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கோ அது இருக்கும் ப்ரோ. மற்றபடி அப்படியே ஸ்டோரி பேஸ்டாக போகும் ப்ரோ. ஒரு வாட்டி பாக்குற அளவுக்குதான் இருக்கு, சும்மா டைம் பாஸ்க்கு வந்து பாக்கலாம். அவ்வளவுதான். பார்க்கவே இல்லையே அந்த அளவுக்கு. இல்ல, அதே நான் சொல்லுவேன், தமிழ் டப்பிங் நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். அவ்வளோதான். ரேங்கா தூங்கிட்டேண்ணா, படம் பார்க்கல. நான் படமே பார்க்க, நான் நைட் ஷிஃப்ட் முஸ்டாவை கூட வந்து நான் பார்க்கணுன்னா கூப்பிட்டு வந்தேன். அவ்வளோதான், படம் பார்க்கல, தூங்கிட்டேன். அட்வென்ச்சர்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் மாதிரிலாம் தெரியல, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. புரியல. ஆ, நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா தான் இருக்குது. படம் பார்க்கலாம் ப்ரோ, அட்வென்ச்சர் பேஸ்டு மூவி தான், ஆ பார்க்கலாம், நல்லா இருக்கு ப்ரோ. டாமலன்காக வந்து பார்க்கலாம். இது அதே ஆக்ஷன் பேஸ்டு தான் ப்ரோ. அந்த ராக்கோட படம்லாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஆக்ஷன் பேஸ்டு அட்வென்ச்சர் மூவி தான், நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆ, அன்சார்ட்டடுங்கிற கேம் அதை அதை பேஸ் பண்ண மூவி தான் அது. அதனால அன்சார்ட்டட் கேம்ஸ்லாம் விளாண்டவங்கலாம் வந்து பார்க்கலாம் ப்ரோ. அவங்க அந்த கேம் விளாண்டவங்க நிறைய எதிர்பார்த்து வருவாங்க, அந்த அளவுக்கு இருக்குமா தெரியல. நான் விளாண்டதில்ல, ஆனால் எதிர்பார்த்து தான் வந்தேன். ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த கேம் விளாண்டவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. சீக்வல் இருக்க மாதிரி தான் முடிச்சிருக்காங்க, அடுத்த சீக்வல் வர மாதிரி முடிச்சிருக்காங்க. அது வருதா என்னன்னு தெரியல. இது இது பரவாயில்ல ப்ரோ, ரொம்ப ஒன்றும் கெடுக்கல. ஓகே, பார்க்கலாம், தமிழில் பார்க்கலாம், கிட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். ஃபைன், நான் நல்லா தானே இருந்தது. நான் அவர் அவருக்காக தான் நான் இந்த படத்துக்கே வந்தேன். ஸ்பைடர்மேன் நோ வேம் செம்மையாக பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ஓகேண்ணா, நல்லா தான் இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நான் பைரட்ஸ் ஆஃப் தி கேரிபியன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஓகே, சீனியர் ஜூனியர் நடித்த மாதிரி தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் ரொம்ப சொல்ல முடியாதுண்ணா, பட் ஓகே, பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆ, அதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்குது. ஆ, ஓகே, நல்லா தான் இருந்தது, ஒன் டைம் வாட்சபிள் தான். படம் நல்லா இருந்துருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்துட்டு. டாம் ஹாலண்ட் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஸ்பைடர்மேன் மூவிலேருந்து இந்த மூவிக்கு இன்னும் கொஞ்சம் டஃப் கூட்டு பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துட்டு. 120 ரூபாய்க்கு ஒர்த்தான மூவி. டியூரேஷன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துட்டு. அந்த பொறையில் கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறது இன்னும் நல்லா இருந்துட்டு. ஆ, எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் நல்லாவே இருக்குது ப்ரோ, நல்லா இருந்துரு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துரு, 120 ரூபாய்க்கு ஒர்த்தான படம். ம், நல்லா இருந்தது, நல்லா ஆக்டிங், எல்லா கேரக்டரும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற இது கொடுத்ததுனால. ஆமாம், PS5லேருந்து வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டியூரேஷன் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துரு, 2 மணி நேரம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்.
ஸ்டோரியை கொஞ்சம் லென்த்தாக கொண்டு வந்து டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்கலாம். நேஷனல் ட்ரெஷரை விட இது கம்மி தான். படம் எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஆ, ஹீரோலாம் நல்லா பண்ணியிருந்தேன். அவங்கள பற்றி சொல்லலாம் வேணாம், எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆ, ரெடி ஸ்பைடர்மேன் அது எல்லாமே எல்லா ஃபிலிமும் நல்லா தானே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே அட்வென்ச்சராக நல்லா தானே இருந்துச்சு. அதோட படம் நல்லா இருக்குண்ணா, மொத்தமாக சேர்த்து சொன்னான், அவ்வளோதான். அதெல்லாம் ரியலாகவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கண்ணா, நல்லா தான் இருந்துச்சு. எந்த அளவு அந்த ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கு? அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருந்தாங்கண்ணா, எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே ஆ இருக்குண்ணா, நெக்ஸ்ட் பார்ட் நான் கண்டிப்பாக வந்து வந்துச்சுன்னா நல்லா தான் ஓடும் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னப்பா ப்ரோ? படம் வந்து ஒரு சூப்பர் படம் சொல்ல போனால். தாமலன் வந்து பக்காவாக பண்ணி அவர் ரோலை வந்து கரெக்டாக முச்சு கொடுத்துருக்காரு. ஸ்பைடர்மேன் அளவுக்கு நச்சிருக்காரு. அவருக்கு அந்த படத்தில் லவ் பண்ணார். ஸ்பைடர்மேன் பெட்டராக இருக்காரு, கொஞ்சம் பெட்டர் ஃபீலாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஆமாம், வியூலாம் சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து வெப் வூட்டு பரப்பாரு, இல்லை வெப் வூட் அப்படியே பரப்பாரு. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ஆக்சன்லாம் தரம் ப்ரோ, பொண்ணுங்க தான் வருவாங்க மஞ்சாவே. டைரக்டர் சூப்பர் டைரக்டர் அவங்கள பற்றி சொல்லுங்க. பிராவோ தங்கச்சி தான் சூப்பராக இருந்தாங்க. நல்லா ப்ரோ, நாங்கள் ரெண்டு பேரும் படம் பார்க்கல. போய் இவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்கல, பொண்ணுங்களை பார்த்துனா நாம தான் படம் பார்த்தோம். ஹீரோட தப்பு பண்ணிக்கலாம். கேம் தான் ப்ரோ இது, ரொம்ப பேனிக்காக போகும். இந்த மரகத நாணயம் அந்த மாரி இருக்கு இது. ஆ என்ன ப்ரோ, வலிமை படமே வர முடியுமா? இந்த மாசத்துக்கு அதான் வெயிட்டிங், நீங்க வந்துருங்க. இங்க யாருமே ஆட மாட்டாங்க. ப்ரோ நாங்கள் எதிர்பார்க்காம தான் ப்ரோ வந்தோமே. இந்த ரெண்டு படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு கொடுத்துட்டோம். ஆமாம், அந்த படம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா காலேஜ் வழி இல்லாமல் வீட்டில் அமைச்சிட்டாங்க. பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது, சூப்பராக அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ராஜசேன் டூ நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஹீரோக்காகவே பார்க்கலாம் படத்தை. அது ஆக்டிங் வைஸ் சொல்லனா ஸ்பைடர்மேன் லெவலுக்கு வரல ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எப்படின்னா வந்து ஸ்டோரி வைஸு சரி, அவர் ஆக்டிங் ஒன்றும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த ஸ்பைடர்மேன் ஈக்குவலுக்கு வரல. ஆமாம் ப்ரோ, அதே நார்மலாக அந்த கேம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. இதுவும் ஸ்டோரி வைஸ் வந்து தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் விஷுவல் வைஸ் அப்படி தான் இருந்துச்சு. அட்வென்ச்சர்லாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வருது ப்ரோ. அதே மாதிரி லாஸ்ட் லீட் கொடுத்தாங்க பார்ட் டூக்கு, அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ எல்லாம். விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்களும் பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். டப்பிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதே ஸ்பைடர்மேன் கொடுத்த வாய்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. அதுவே எல்லாருக்கும் செட் ஆச்சு டப்பிங். ஓவரால்லாம் பார்க்கலாம் ப்ரோ. அது டாம் ஹாலண்ட் ஃப்ரம் ஃபேன்ஸ்னால் வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை வாட்டினா பார்க்கலாம். நார்மல்னால் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஹீரோ தான் ப்ரோ.